வெல்கம் டு ரிஃபாஸ் கிச்சன். இது வரைக்கும் நீங்கள் ரிஃபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ மறக்காம உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர அப்டேட்டுங்களே உடனுக்குடன் வந்து சேரும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பருப்பு எதுவுமே ஊற வைக்காமல் ரொம்ப ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய அடை தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு 5 டேபிள்ஸ்பூன் அளவில் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதுதான் ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட். இதோட 3 டேபிள்ஸ்பூன் அளவில் அரிசி மாவு, 2 டேபிள்ஸ்பூன் அளவில் ரவை எடுத்திருக்கேன். ரவை நீங்கள் சேர்க்குறதுனால ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். 1 டேபிள்ஸ்பூன் அளவில் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 வெங்காயம் ஃபைன் சாப் பண்ணியிருக்கேன், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன், 1 பச்சை மிளகாய் ஃபைன் சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பிஞ்சளவில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் நல்லா கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க, அதை இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே கட்டி விழுகாமல் நல்லாவே வந்து தண்ணியாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி தோசை மாவு ஊற்றுவோம்ல, அதை விட கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது, அப்போனா அடை தோசை மாதிரி இருக்காது, அந்த டேஸ்ட் வந்து கிடைக்காது. ரொம்பவே ஈஸி தான் இந்த அடை தோசை செய்கிறது. இப்போது நல்லா கட்டி விழுகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கோங்க. நான் புதினா தான் ஆட் பண்ணியிருக்கேன், கொத்தமல்லி வந்துட்டு இல்லாதனால. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. உப்பு கடைசியாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தோசை ஊற்றலாம். இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் நல்லா சூடாகட்டும். சூடானதும் இப்போ நீங்கள் மாவு எடுத்து கொஞ்சமாக ஊற்றி, நீங்கள் ரொம்ப பரப்பி விட வேண்டாம், ஒரே இடத்துல ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக இழுத்து விட்டால் போதும். ரொம்ப நீங்கள் பரப்புனீங்க அப்படின்னா வெங்காயம்லாம் சேர்த்துருக்கனால உடைஞ்சிட்டு வர மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடை தோசை நம்ம இப்போ சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டான அடை தோசையாக இருந்து இந்த டேஸ்ட் இருக்கும். இப்போது ஒரு சைடு நல்லா வந்து குக் ஆகட்டும், நீங்கள் மூடி போட்டு கூட குக் பண்ணுங்கள். ஒரு சைடு நல்லா குக் ஆனதும் இதை இன்னொரு சைடு திருப்பி விட்டு குக் பண்ணலாம். இப்போ பின்னாடி நல்லாவே குக் ஆகிடுச்சு, இந்த சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியாக செய்யக்கூடிய அடை தோசை நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி தான், நம்மளோட லேசி டேவை ரொம்பவே வந்து ஈஸியாக்குறதான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி தான் இது. நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, அப்போ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரிஃபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.